வனஸ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். சரும பாதுகாப்பு பராமரிப்பு, முடி பாதுகாப்பு பராமரிப்பு, இதில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? சந்தோஷமா? ஓகே. அந்த வகையில் திரும்ப என்னுடைய ஒரு டிப்ஸ் யாருக்கு அப்படின்னா, ஒரு எப்போவுமே நான் என்ன கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, ஐயோ எனக்கு சுருக்கம் இருக்குது, பருத்தழும்புகள் இருக்குது, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் முதல் மோட்டோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் இப்போ நான் கொடுக்கக்கூடியது ஒரு டீஹைட்ரேஷன். ஸ்கின்னில் வந்து எப்போவுமே ஒரு ட்ரைனஸ், நீங்கள் ஸ்கின் அப்படி சொரிஞ்சிங்கன்னா ஃப்ளேக்ஸ் வெள்ளை வெள்ளையாக அப்படி செதில் செதிலாக ஸ்கின்னில் வரும், அவ்வளோ ஒரு ட்ரைனஸ் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த மேக்கப் போடாமல், இப்போ நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கிறீங்க, எழுந்திரிச்சோன்னா கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின்னில் சின்ன சின்ன கட்டங்கட்டமாக தெரியும். நல்லா கிட்ட பாருங்கள், ஸ்கின்னில் குட்டி குட்டியாக ஒரு கட்டங்கட்டமாக தெரியும். இந்த கட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகுறது எப்போன்னா, வின்டர் டைமில் பனிக்காலங்களில் உங்கள் கை கால்களை பாருங்களேன், ஸ்னேக் ஸ்கின்னு சொல்கிறது அப்படியே கட்டங்கட்டமாக தெரியும். அது கொஞ்சம் பெருசாக விசிபிளாக தெரியும். ஏன்னா ஸ்கின்னில் வந்து ஹைட்ரேஷன் இல்லை, நீர் சத்து இல்லை, எண்ணெய் பசை இல்லை. அப்போது உங்களுக்கு அந்த ஒரு டீஹைட்ரேட்டட் லுக்கு, அதுதான் சின்ன சின்ன கட்டமாக தெரிகிறது. முகத்தில் வந்து அந்த மாதிரி ட்ரைனஸ் இருக்கிறப்போ நீங்கள் காலையில் எழுந்தோன்னே உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்களேன், ஒரு 4-5 வயசு ஓல்டராக தெரியும். அந்த ட்ரைனஸ், அந்த ஒரு ஒரு உலர்ந்த தன்மை, அது பார்த்திங்கன்னா நமக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த வாய் ஓரத்தில் இழுக்கிற மாதிரி இருக்கும், நெத்தியில் சுருக்கத்தோடு அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கக்கூடிய ஸ்கின், இந்த மாதிரி ஒரு டீஹைட்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்கின், இதுக்கு எவ்வளோ எளிதாக நம்ம அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, வால்நட். இந்த வால்நட் அப்படிங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் கடைகளில் கிடைக்கும், அண்டு ஆர்கானிக் கடைகளில் கிடைக்கும். இந்த வால்நட் பற்றி நான் டிப்ஸாக சொல்கிறதுக்கு முன்னாடி, சில பொருட்கள் நம்ம சாப்பிட்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு கடவுளுடைய படைப்பு அண்டு இயற்கையோட அற்புதம் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம என்ன பொருள் சாப்பிட்றோமோ அந்த பொருளோட ஷேப்பை ஒத்தி நம்மளுடைய உடம்போட அந்த உறுப்பு இருக்கும். இப்போ வால்நட்டை எடுத்துகிட்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன், பிரெயின் மாதிரியே இருக்கும், மூளை மாதிரியே இருக்கும், நம்மளுடைய மூளை மாதிரியே பிரெயின் மாதிரியே இருக்கும். அப்போது வால்நட் நம்ம பிரெயினை ஷார்பன் பண்ண வைக்க ரொம்ப ஒரு சிறந்த ஆண்டவனின் படைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வால்நட் யாருக்கு கொடுக்கணும்? எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறீங்க, அப்போ சாக்லேட், நிறைய பேர் பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. பிள்ளைகள் அதை எடுத்துகிட்டு போயிட்டா சரி அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறோம். அதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு சத்தான பொருட்கள் கொடுங்க, நட்ஸ் கொடுங்க, உலர் பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறப்போ, நம்ம ஒரு பழத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட உலர்ந்த பழமாக சாப்பிட்றப்போ அதோடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் திராட்சை, அது ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. அதே திராட்சையை நீங்கள் உலர் திராட்சையாக சாப்பிட்டீங்கன்னா அது மருந்தாக மாறும். அதே மாதிரி தான் வால்நட்டை வந்து பிள்ளைகளுக்கு சாப்பிட பழக்குங்க. சாப்பிட பழக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது பிரெயின் ஷார்பன் ஆகும். எப்படி வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஏன்னா மூளை வந்து நல்லா வேலை செய்யும், ஒரு வல்லாரை வந்து மந்தத்தன்மையை போக்க வைக்கும், மறதியை வந்து நீக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈக்குவலி பிரெயினுக்கு ஷார்பன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வால்நட்டுக்கு உண்டு. இது வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய டிப். சரி, இது பியூட்டிக்கு எப்படி வருது அப்படின்னா, அந்த வால்நட் பொதுவாக பார்த்தீங்கன்னா மிகுந்த எண்ணெய் பசை கொண்டதாக இருக்கும் வால்நட். நீங்கள் வால்நட்டை நல்லா இடித்து கையில் வச்சு இப்படி கசக்கி பாருங்கள், அப்படி எண்ணெய் வெளியே வரும். வேறு எந்த பாதாம்லேயும் சரி, நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்து கசக்கிறப்போ அவ்வளோ எண்ணெய் வராது. இதே வால்நட்டை பவுடர் பண்ணிட்டு கையில் கசக்கி பாருங்கள், வால்நட்லேருந்து எண்ணெய் பசை வெளியே வரும். அந்த அளவுக்கு இயற்கையாகவே அதுக்குள்ளே ஒரு எண்ணெய் பசை அவ்வளோ அழகாக இருக்குது. இது இதனால் என்ன ஆகுதுன்னா, வால்நட் நிறையா சாப்பிட்றப்ப உங்களுடைய மூட்டுக்களுக்கு வந்து ஒரு லூப்ரிகேஷன் கிடைக்கும். ஸோ வயதானவர்கள் ஒரு 45-50 வயசை கடக்கிறப்போ இயற்கையாக வரக்கூடியது எலும்பு தேய்மானம், மஜ்ஜைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷன், எண்ணெய் பசை இட்டு போகிறது, இல்லாமல் போகிறது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வால்நட்டை சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறப்போ அதையும் அது தீர்க்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல சூடான பால், நல்ல சூடான பால்,
அதில் வந்து வால்நட்டை சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணி நீங்கள் போட்டு ஒரு சின்ன கேசரோல் ஹாட்பேக் இல்லையா அதில் போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. அப்போ அந்த சூடு பாலில் வால்நட் நல்லா வெந்திருக்கும். அந்த வெந்த வால்நட்டை என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு கிரைண்டாக கிரைண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் லேசாக குறகுறப்பாக கோர்ஸாக, அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக லேசாக இருக்கிற மாதிரி அதை வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை எடுத்துட்டு, இப்போ அரைச்ச பேஸ்ட் உங்களுக்கு ஒரு 50 கிராம்ஸ் இருந்தால் அதில் ஒரு 10 கிராம் தேன், ஒரு 2-3 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர் அப்படிங்கிறப்போ அது வந்து பனை வெல்லம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிரானியூல்ஸாகவே கிடைக்குது ப்ரௌன் சுகர், அதை வந்து 2-3 டீஸ்பூன் அதில் கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தினசரி ஒரு 10 நிமிஷம் ஸ்பேர் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு உங்கள் முகத்துலேயும் கழுத்துலேயும் மென்மையாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி தேய்ங்க. இது வந்து பேக்காக அப்ளை பண்ணுற விஷயம் இல்லை. ஸோ வால்நட் அந்த மாதிரி நீங்கள் கசக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தேய்க்கிறப்போ இயற்கையாகவே அதில் இருக்க எண்ணெய் பசை உங்களுக்கு வெளியே வரும். அந்த மாதிரி வெளியே வர்றதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அதை வந்து இப்படி தட்டி விட்டிங்கன்னா அந்த கிரானியூல்ஸ் எல்லாம் உதிர்ந்துடும். பொதுவாகவே நீங்கள் எந்த ஸ்க்ரப் நீங்கள் பண்ணாலும் சில ரொம்ப குறகுறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஸ்க்ரப் பண்ணுவாங்க. ஆப்ரியாலம் ஸ்க்ரப், ஆப்ரிகாட் ஸ்க்ரப், இதெல்லாம் உங்களுக்கு கமர்ஷியலாக வெளியே நிறைய கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறப்போ, இது பியூட்டிஷியனாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், ஸ்க்ரப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பஞ்சில் தண்ணியை தொட்டு அப்படியே துடைப்பாங்க. சலூன்ஸில் கூட அது மாதிரி பண்ணுவாங்க, இல்லை ஒரு காட்டனில் தண்ணியை தொட்டு அப்படியே துடைப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் ஸ்கின்னுக்குள்ளே போனால் கூட அதில் இருக்க அந்த குறகுறப்பான சப்ஸ்டன்ஸ் அந்த கிரானியூல்ஸ் அது வந்து ஸ்கின் மேலே இருக்கும். அதை நீங்கள் இப்படி துடைக்கிறப்ப என்னாகும், உங்கள் ஸ்கின்னை கீறும். அப்போ அந்த மாதிரி கீறக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பேக் அப்ளை பண்ணாலும், இந்த வால்நட் பேக் அப்ளை பண்ணாலும் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் தேய்ச்ச அந்த பொருட்கள் வந்து உங்கள் ஸ்கின்னில் நல்லா காஞ்சிருக்கும். அப்படி காயிறப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிரானியூல்ஸ் வந்து குறகுறப்பாக அப்படியே ட்ரையாக ஸ்கின் மேலே நிற்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை இப்படி தட்டி விடுங்க, அதெல்லாம் விழுந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் கைகளை வந்து தண்ணிக்குள்ளே விட்டு நல்லா வெட் பண்ணிக்கோங்க, ஈரப்படுத்திக்கோங்க. வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி ஒரு சோப் போட்டு முகம் கழுவீங்களோ, எப்படி ஒரு ஃபேஸ் வாஷ் போடுவீங்களோ, அந்த மாதிரி அதை வந்து நல்லா தேய்த்து நல்லா கழுவுங்க. அந்த மாதிரி கழுவி பாருங்கள். ஒரு 10-15 நாட்களில் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைஞ்சு, கண்டிப்பாக ஒரு 45-50 வயசாக இருந்தால் 35-37 இயர்ஸ் உங்களை சொல்கிற அளவுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும், சுருக்கங்கள் குறையும், லிஃப்ட் ஆகும், ஸ்கின் ரொம்ப பொலிவாக இருக்கும், எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தால் நீங்களும் அழகியே. நன்றி.